நம்ம ஆத்தூர்ல ஒரு குத்து சண்டை வீராங்கனை இருக்காங்க. நேஷனல் லெவல்ல ஒரு டைம் சில்வர், ரெண்டு டைம் கோல்டு வின் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல்ல ஒன் டைம் வின் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அதுதான் அவங்க அப்பா சாகு தைக்கிற இது, அந்த வருமானத்தை வச்சுதான் அவங்க ஃபேமிலியே வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஆத்தூர் மக்கள். ஸோ அவங்க நிறைய அச்சீவ் பண்ணிருக்காங்க, இதுல யாருக்குமே இன்னும் தெரியாது. ஸோ அவங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் வேணும் அப்படின்றத பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ கூட நம்ம கோச் இருக்காரு, நம்மளால முடிஞ்சது இந்த கிஃப்ட் அவங்களுக்கு தரப்போம். சொல்லுங்க சார், உங்க பேர்? என்னோட பேர் ஆதித்தன். எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? 4 வருஷமா நான் பாக்ஸிங் நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன். நான் ட்ரைனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 15 வருஷமா ட்ரைனிங் பண்ணேன். ஆத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 வருஷம் ஆச்சு. 20 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாசத்துல வந்து ஜாயின் பண்ணேன். நான் பாக்ஸிங் பாக்ஸிங் ரெண்டுமே கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அவங்களும் பாக்ஸிங் கிக் பாக்ஸிங் ரெண்டுமே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஹாய் கிரியோதிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தெரியுமா, பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? சரி ஓகே. என்ன உங்களுக்கு இந்த கிஃப்ட்? ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட்டை பிரிச்சிருக்கேன். எப்படி இருக்கு? ஹாப்பியா? கிரியோதிகாக்கு வந்து கொரோனா டைம்ல தான் பாக்ஸிங் மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஃபுட்டுக்கு கூட காசு இல்லாத டைம்ல கூட பாக்ஸிங் விடாம இவங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 4 டைம் வின் பண்ணிருக்காங்க. ஸ்டேட் லெவல்ல 4 டைம் வின் பண்ணிருக்காங்க. நேஷனல் லெவல்ல 1 டைம் சில்வர், 2 டைம் கோல்டு வின் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல்ல 1 டைம் வின் பண்ணிருக்காங்க. இவங்களோட ஒரு பெரிய ட்ரீமே இந்தியாக்காக கோல்டு மெடலை வின் பண்ணி தரணும் அப்படின்றது தான். ஆக்சுவலா அதுதான் அவங்க அப்பா சாகு தைக்கிற இது, அந்த வருமானத்தை வச்சுதான் அவங்க ஃபேமிலியே வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சப்போர்ட் வேணும் மெயினா, அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணிருக்கோம். என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் ஸ்டோரி போட்டுருவோம், இது வரைக்கும் எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு நான் எதுவும் கேட்டதில்ல. ஸோ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பொண்ணு நம்ம ஆத்தூருக்கே பெருமை சேர்க்க போகுது அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. அது ட்ரீமை நோக்கி சேஸ் பண்ணிட்டு இருக்கு. அது ஸோ அதில் அச்சீவ் பண்ணணும். நம்மளும் எல்லாரும் சப்போர்ட்டிவா இருப்போம். என்னால முடிஞ்சது இந்த ஒரு கார்டு தான் என்னால் வாங்கி தர முடிஞ்சது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ எல்லாருமே ஸ்டோரி போடுங்க, முடிஞ்சா இந்த வீடியோ வந்து பாலானிட்ட கொண்டு போய் சேருங்க. பாலானனால இதை பெரிய சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். பசங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நேரம் வந்து ரொம்ப அதிகமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நேரத்தை வந்து கரெக்டான ஒரு இதில் செலவு பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்லனா ஸ்போர்ட்ஸ்ல கரெக்டாக செலவு பண்ணுங்க. படிப்பினா படிப்பில் கரெக்டாக செலவு பண்ணுங்க. அதே மாதிரி பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் மரியாதை கொடுங்க. உங்க கோல் நோக்கி ஓடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தீபாவளிக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சா? இன்னும் பண்ணலையா? இதை பிடிச்சிக்கோங்க. ஆக்சுவலா இதை கொண்டு போயிட்டு நம்ம இங்க கலர் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்கு, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுல போயிட்டு உங்களுக்கான ட்ரெஸ் எடுத்துக்கலாம். நீங்க எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். கலர் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுது. ஆத்தூர் ஃபுல்லா உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க கண்டிப்பா. நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. உங்களால இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும் இல்ல ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.